ஹரே கிருஷ்ணா. சுக போகியா இருக்கிற ஒருத்தர் கர்மயோகியா மாறுறது எப்படி? சத்துவ ராஜச தமோ குணங்கள்னா என்ன? அதையெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். பகவான் அர்ஜுனன் கிட்ட கர்மயோகத்தை பின்பற்றாம கர்மா செஞ்சு கர்ம பலன்கள்லேயே திருப்தி ஆகிறவங்களுக்கு ஏகாக்கிர சித்தம் இருக்காது, லட்சியங்கள் மாறிண்டே இருக்கும், பிறப்பு இறப்பு சுழல்ல மாட்டிக்குவாங்க, சுக போகங்கள்லயே வாழணும்னு நினைப்பாங்க. நீ சுகபோகியா இருக்காத, கர்மயோகியா மாறுன்னு சொல்றார். இதையெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். வேதத்துல லோகாயுத விஷயங்களை பத்தி விளக்குற பகுதியில கர்ம காண்டத்துல மனிதர்களோட குணங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மூன்று குணங்கள் என்னன்னா, சத்துவ குணம், தமோ குணம், ராஜச குணம். சத்துவ குணம்ங்கிறது ஆன்மீக தளத்துல ரொம்ப உயர்வானது. அவங்க செயல்களால விளையிற பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. ஆசை இல்லாம கர்மா செய்வாங்க. புகழ்ல நாட்டம் இல்லாதவங்க. ரஜோகுணம்ங்கிறது அடுத்த நிலை. இந்த குணம் உள்ளவங்க இறைவன் கிட்ட செல்வங்கள் போகங்கள் வேணும்னு வேண்டுவாங்க. புகழ்ல ஆசை உள்ளவங்க, செயலோட பலன்ல விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. தமோ குணம்ங்கிறது கடைசி நிலை குணம். இந்த குணம் இருக்கிறவங்க சோம்பல், மயக்கம், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யற எண்ணம், மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கும் தன்மை கொண்டவங்க. பகவான் அர்ஜுனன் கிட்ட தமோ ரஜோ குணங்களை கடந்து சத்துவ குணத்தோட கர்மா செய், சத்துவ குணத்தையும் கடந்து போன்னு சொல்றார். இப்படி முக்குணங்களையும் கடந்து நீ கர்மா செய், அப்போ உனக்கு செய்ய வேண்டிய கர்மாங்கிறது இருக்காது. அப்படி நீ கர்மா செஞ்சா நீ ஆத்மாவையே தரிசிக்கலாம்னு சொல்றார். இப்படி ஏகாக்கிர புத்தியோட கர்மா செஞ்சா நீ ஆத்ம சாதகனா இருக்கலாம்னு சொல்றார். பகவான் இப்படி சொல்றத நாம சிந்திக்கலாம். எந்த ஒரு செயலை நாம செஞ்சாலும் அத பலனை எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதை எப்படி அடையிறதுன்னு தோணும். அப்புறம் என்ன செஞ்சா அதை அடையலாம்னு தோணும். அப்புறம் எப்படியாவது அதை அடையணும்னு தோணும். அப்புறம் என்ன வேணாலும் செய், அடையிறதுதான் முக்கியம்னு வந்து நிற்கும். இப்படி கடைசியில யார் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, நாம அதை அடையிறதுதான் முக்கியம்னு வந்து நிற்கும். இந்த மாதிரி கர்மா செய்யறப்போ போட்டி, பொறாமை, ஆசை, துவேஷம் எல்லாம் வந்து சேரும். ஆனா கர்மா செய்யறப்போ பலனை இறைவனுக்கு அர்ப்பணிச்சா ஆசை துவேஷம் இல்லாம பலன் மேல இருக்கிற பற்ற பந்தத்தை நீக்கி சுதந்திரமா செய்யலாம். இருந்தாலும் இது அவ்வளவு சுலபமான வாழ்க்கையை நமக்கு உண்டாக்காது. சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையா தான் இருக்கும். ஒரு ஒரு சோதனையான சூழலையும் அதால விளையிற மான அவமானங்களை கடக்க இறை பக்திய மருந்தா உபயோகம் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு, அதாவது மூணு குணங்களையும் கடந்து செயலை செய்யறவங்களுக்கு, இந்த பிரபஞ்சமே இக்கட்டான சூழல்ல இருந்து விடுபட வழிய காட்டும். எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சி பிரகாசமான வெளிச்சத்தை தரும். அதே மாதிரி கஷ்டமான சூழல்களை எதிர்கொள்ள நம்ம எண்ணங்கள்ல தான் உபாயம் இருக்கு. ஒரு உபயோகமான எண்ணம் சோதனை காலங்கள்ல வழியா வந்து நிற்கும். அந்த எண்ணம் நமக்குள்ளேயே தான் இருக்கு. இது எப்படின்னா, மேகங்களுக்குள்ள இருக்கிற நீர் ஒரு சின்ன காத்து பட்டதும் மழையா விழுகிற மாதிரி, அந்த புதிரான சூழல்களை எதிர்கொள்ள தேவைப்படுற எண்ணம் இறைபக்தி மூலமா நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்துக்கு உன்னையே அர்ப்பணி அர்ஜுனா. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்கும்னு இன்னும் விளக்கமா சொல்றார். அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.